அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு தேர்ச்சி அடைவதற்கு ஒரு குறைந்தபட்ச மார்க் இருக்கும் பொழுது ஒரு குளுக்கோஸ் உடம்பை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சக்தி வேணுமா இல்லையா? அப்ப 35 வரை நான் இது 35% சொல்லி குத்தும். அடுத்து பின்னாடி ஒருத்தர் வருவா, யாரு? 34% உள்ள ஒரு குளுக்கோஸ் வரும். இத இந்த மண்டலம் பார்க்கும். அப்பா நீ 34% தான் உங்ககிட்ட தரம் இருக்கு, இது உன்னால இந்த உடம்புக்கு எந்தவித பிரயோஜனம் இல்லை, நீ இந்த உடம்பை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய குளுக்கோசு, அதனால நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், ஓகே கொடுக்க மாட்டேன், யூ ஆர் ரிஜெக்டன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடும், முத்திர குத்திரும். இந்த சீலெல்லாம் என்ன செய்யுமா, இந்த குளுக்கோஸ் எல்லாம் நேரம் அடுத்த செக்ஷனுக்கு போகும். ஏன்னா எரிக்கப்பட வேணும். இப்போத்தான் குளுக்கோஸ் என்னவாக மாறணும், கிளைக்கோஜனாக மாறணும், இன்சுலின் சுரக்கணும். அப்போ இது தரம் பிரித்த உடனே வரிசையாக போய் அடுத்த செக்ஷனில் போய் நிற்கும். அங்கே யார் இருப்பாங்கன்னா கணையத்துலேருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் ரெடியாக நிற்கும். ஒவ்வொரு குளுக்கோஸாக வரும், வந்த உடனே சுரக்காது, அப்படி திருப்பி பார்க்கும். ஓகே நீ 80%, இந்தா உனக்கு 80% இன்சுலின், நீ போகலாம். அடுத்து 70, இந்த உனக்கு 70, கூடலாம் கூட்டுக்காது. இந்த நிணநீர் மண்டலம் இந்த குளுக்கோஸை எப்படி தரம் பிரித்து இருக்கிறதோ அத்தனை சதவீதத்துக்கு தான் இது என்ன செய்யும், இன்சுலின் சுரக்கும். இப்படி பார்த்து பார்த்து கொடுத்துக்கிட்டே வரும். கடைசியாக ஒருத்தர் வருவா, யார் வருவா? அந்த ஃபெயிலானவ. அவன் என்ன செய்ய வந்துருமா, இது சவால் விடுவா, நீ என்னத்தை பண்ணுறது, நான் எப்படியாவது உள்ளே ஓடி போய் நான் எரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டத்தோட கூட்டமாக வந்துக்கிட்டே இருப்பான். வந்த உடனே இங்க டோல் கேட் போடு, யாரு போடுவா? இன்சுலின் போட்டு திரும்புங்கோ. திரும்பி பார்த்தா யூ ஆர் ரிஜெக்டட்னு சொல்லி வச்சிருக்கோம். ஏண்டா உன வீட்டை விட்டு வெளியே வச்ச சொன்னா நீ திருப்பி திருப்பி வர சொல்லி ரெண்டு அடி அடிச்சு பத்தி விடும். அது என்ன செய்யும், அது கூட சண்டை போட்டுக்கிட்டு நான் பாரு எப்படியாச்சும் உடம்புல இருந்து எரிக்கப்படுறேன்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு செல்களுக்கா ஓடும். எல்லா செல்களும் என்ன செய்யும், திருப்பி பார்த்துட்டு யூ ஆர் ரிஜெக்டட்னு சொன்ன அடிச்சு அடிச்சு பத்தி விட்டுரும். யாருமே உடம்புல ஏத்துக்கிற மாட்டாங்க. இப்ப இந்த குளுக்கோஸ் எங்க கலந்து சுத்திக்கிட்டே இருக்கும், ரத்தத்துல கலந்துகிட்டே சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த குளுக்கோஸ் எந்த குளுக்கோஸ், உடம்பு ஏற்றுக்கொள்ளப்படாத கழிவுகளாக வெளியேற்றப்படக்கூடிய குளுக்கோஸ். இப்படி செரிமானம் முறையற்ற செரிமானத்தினால இந்த தரமற்ற குளுக்கோஸ் ரத்தத்தில் நிறைய சுத்திக்கிட்டே இருக்குமா, அப்போ பார்க்கும் சிறுநீரகம். எவனோ ஒருத்தன் நாளும் பல நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்கிட்ட சிக்கு படாமல் சுத்திக்கிட்டே இருக்கா, அவனை எவனை பிடிச்சி வெளியேற்றணும்னு சொல்லி என்ன செய்ய அந்த சுக்க குளுக்கோஸை வெளியேற்றிக்கிட்டே இருக்குமா. இப்போ திடீர்னு உங்கள் உடல் உபாதைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் மருத்துவர்கிட்ட பார்ப்பீங்க, உடனே சிறுநீரக பரிசோதனை பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் சிறுநீரகத்தில் சர்க்கரையினுடைய அளவு 3+ காமிக்குமா காமிக்காதா? அப்போ உடனே என்ன சொல்லுவாங்க, நீங்க ரத்தத்தில் செக் பண்ணி பாருப்பாங்க. ஆனால் சிறுநீரகத்தில் பிளஸ் வந்தால் ரத்தத்துல பிளஸ் தானே வரும். அப்போ அங்கேயும் நம்மளுக்கு என்ன செய்யாங்க, ரத்தத்தில் குளுக்கோஸை காமிக்கும். உடனே டாக்டர் நமக்கு என்ன செய்வாரு, யூ ஆர் டயபெட்டிக் பேஷன், எனக்கு ஒரு சொத்து கிடைச்சிருச்சு, உன்னை வச்சு நான் என்ன பண்ண போறேன், முடிஞ்சு வச்சா. அப்போ உடம்புல இருந்து வெளியேற்றப்படக்கூடிய குளுக்கோஸு நல்ல வேலை தானே உடம்பு செய்யுது, அதை வச்சுக்கிட்டு அந்த தரமற்ற குளுக்கோஸை வச்சுக்கிட்டு நம்மளை நோயாளிகளாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார்களா இல்லையா? அப்ப சர்க்கரை என்பது ஒரு நோயா அல்லது ஒரு குறைபாடா? எதனால் ஏற்படக்கூடிய குறைபாடு, சரமற்ற குளுக்கோஸ். அந்த தரமற்ற குளுக்கோஸ் எதனால் ஏற்படுகிறது, செரிமானம் தானே. அப்ப வயிற்றை சரி செஞ்சா சர்க்கரை என்பதை நாம் சரி செய்யலாம முடியாதா? அதை விட்டு போட்டுட்டு இன்சுலின் சுரப்பை சுரப்புவதற்கு மேலும் மேலும் நீங்கள் இன்சுலினை செலுத்திக் கொண்டிருந்தால் செரிமானத்தை யார் கவனிப்பது? அப்ப அடுத்த நோய் வரத்தானே செய்யும்.
அப்ப இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு சிறிய விஷயத்தை இன்னைக்கு மிகப்பெரிய பூதகரமாக மாற்றி உங்களை பயமுறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அதைத்தானே நீங்களும் நம்புறீங்க. நாங்க சொன்னா பைத்தியக்கார, நாங்க சொன்னா ஃபேக்ட் டாக்டர், நாங்க சொன்னா போலி டாக்டர். அதானே உண்மையை சொன்னா போலி டாக்டர் தான், போலியா சொன்னா உண்மையான டாக்டர் நம்பக்கூடிய கூட்டங்கள் இன்றைக்கு. அதுக்கு தான் நிணநீர் மண்டலம். ஏன்? நல்ல கொழுப்பு இல்லாமை. புண்கள் ஆற வேண்டும் என்றால் இப்ப நல்லா பாருங்க, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு புண்ணு வந்து ஆறாது, ரைட்டுங்களா? இந்த புண்ணு வராதுக்கு காரணம் என்ன? நல்ல கொழுப்பு இல்லை, கெட்ட கொழுப்பு அதிகம். அப்ப உடம்புல நல்ல கொழுப்பு இருந்தா எப்பேற்பட்ட புண்களும் ஆற ஆரம்பிக்கும். அப்ப நல்ல கொழுப்பை உருவாக்குவதற்கு நான் முயற்சி செய்யவில்லை, கெட்ட கொழுப்பை தேக்கி வச்சுக்கிட்டு தானே இருக்கும். அப்ப புண்ணு எப்படி ஆறும்? முடியாதா இல்லையா? சரி, இந்த தரமற்ற குளுக்கோஸை உருவாக்கணும். இது ஒரு இது. இப்போ இன்சுலின் போட்டு 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 அங்க நம்மளால என்ன செய்ய முடியாது? அடிப்படையான ஒரு காரியத்திற்கு வர முடியாது. அப்ப நாம் சரி செய்ய வேண்டியது எது? செரிமானம். அப்ப செரிமான மண்டலத்தை சரி செய்யணும், எந்த காய் எடுக்கணும்? பீர்க்கங்காயும் வெள்ள பூசணிக்காயும் சேர்த்து எடுக்க வேண்டும். பீர்க்கங்காயும் வெண் பூசணிக்காயும் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு நல்ல கொழுப்பு கோவக்காய் உள்ள எடுத்துக்கிட்டே இருந்து தேங்காய் பால் உள்ள குடிச்சுக்கிட்டே இருந்தா கெட்ட கொழுப்பு கரையும், நல்ல கொழுப்பு இன்க்ரீஸ் ஆகும், புண்ணு ஆறும். பீர்க்கங்காய் வெள்ள பூசணிக்காய் ஜூஸ். இந்த சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள் காலையில ஒரு 100 கிராம் பீர்க்கங்காய், 100 கிராம் பீர்க்கங்காய், 100 கிராம் வெள்ள பூசணிக்காய். அப்ப 100 கிராம் வெண் பூசணிக்காய், 100 கிராம் பீர்க்கங்காய் தோளோடு சதையோடு விதையோடு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு தக்காளி 2 மிளகு மிக்சியில் போட்டு தண்ணி அல்லது மோர் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு மோர் தண்ணி ஊற்றி அடிச்சிடணும், 1.5 லிட்டர் அளவுக்காவது, ஓகேங்களா? இது மிக்சியில் போட்டு தண்ணி மாதிரி அடித்து வடிகட்டி வாட்டர் கேனில் வச்சுக்கோங்க. காலையில் அடித்து வச்சா மதியானத்து வரைய தண்ணி மாதிரி குடிங்க, ஓகேங்களா? மதியானத்துக்கு அப்புறம் தீந்த உடனே மதியானத்துக்கு மேலே இதே அளவு போட்டு வச்சு நைட்டு வரைய தண்ணி மாதிரி குடிங்க. தினந்தோறும் தண்ணீர் குடிப்பது போல் குடிக்கணும். யாருக்கு? சுகர் உள்ளவர்களுக்கு, ஓகேங்களா? ஒரு காயை அடிச்சாச்சுன்னா அந்த தண்ணீரை 6 மணி நேரத்துக்குள்ள பயன்படுத்திடணும், ஓகேங்களா? சப்போஸ் 6 மணி நேரத்துக்கு அப்புறமும் அதில் புளிப்புத்தன்மை வரவில்லை என்றால் தைரியமாக குடிக்கலாம். புளிப்புத்தன்மை வந்துருச்சுன்னா குடிக்க வேண்டாம். பீர்க்கங்காயும் புடலங்காயும் தண்ணி மாதிரி அடித்து குடிக்கலாம். வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க பீர்க்கங்காயும் புடலங்காயும் தண்ணி மாதிரி அடித்து குடிக்கலாம். எப்படி வேணாலும், உங்கள் இஷ்டம்தான். ஆக மொத்தம் காய் காலியாகணும், ஓகேவா? ரைட். அடுத்து இந்த நிணநீர் மண்டலத்தை பாதிக்கக்கூடிய யார் இந்த நிணநீர் மண்டலத்தை பாதிப்படைய வைப்பார்கள்? அப்போ இதனுடைய செயல்பாடு கரெக்டாக இருந்தால் நம்ம உடம்புல எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யும். அப்ப இந்த மண்டலத்தை யாரோ ஒருவர் பாதித்ததுனாலதான் நமக்கு முரண்பாடு ஏற்படுகிறது, செரிமான குறைபாடு ஏற்படுகிறது, குளுக்கோசு கிளைக்கோஜனாக மாறவில்லை. அப்ப இந்த நிணநீர் மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு காய், எந்த காய்? நீங்க ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த காயை வீட்டுக்குள்ளே நுழையவிடக்கூடாது. சர்க்கரவியாதி குணமாக வேண்டும் என்றால் இந்த காயை தன் தப்பித்தவரோட தொடக்கூடாது. அது என்ன காய்? பச்சை மிளகாய், வரமிளகாய், மிளகாய் வற்றல், இந்த மூன்றுமே வீட்டை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய ஒரு பொருள். நீங்க ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்க நினைத்தீங்கன்னா இதை தொடாம இருந்தீங்கனாலே போதும், ஆரோக்கியம் ஆயிருவீங்க. அதுக்கு மாற்று சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓகேங்களா? காரத்திற்கு இஞ்சியும் மிளகையும் சேர்த்துக்கிற வேண்டியது காரம். அப்ப காரம் என்று சொன்னாலே சுக்கு மிளகு திப்பிலியத்தான் நம் உணவில் பயன்படுத்த வேண்டும். பச்சை மிளகாய் நம்மளுடைய உணவு அல்ல. நீங்க சொல்ல வைட்டமின் சி நிறைந்திருக்கு சார், அந்த வைட்டமின் சி அப்பனுக்கு அப்பயும் புடலங்காயில 100 மடங்கு இருக்கு. அப்ப புடலங்காய் நல்லதா பச்சை மிளகாய் நல்லதா? ஏதோ நான் படுத்துக்கிட்டு போத்தினா போத்திக்கிட்டு படுத்தா, ரெண்டுமே தப்புதான், எதுவுமே செய்யக்கூடாது, ரைட்டுங்களா? அப்ப நீங்க மிளகாய் சாம்பார் தூள்ல எங்க வரமிளகா பயன்படுத்துவீங்களோ அந்த இடத்துல மிளகு போட்டு பொடி அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும்.
மிளகா போடாம இருந்தீங்கன்னா மிளகு போட்டுக்கங்க. இப்போ ஒரு வேணா ஒரு சாம்பிள், எத்தனை டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கீங்க? யாராவது ஒன்று ரெண்டு மூணு, ரைட். நீங்க நம்புறீங்களா இல்லையாங்கிறது வேணா, நீங்க எதையுமே சாப்பிட்றீங்களோ இல்லையோ, ஒரு 21 நாளைக்கு பச்சை மிளகா, வரமிளகா, மிளகாத்தூளை முற்றிலுமா தவிர்த்து விட்டு வெறும் மிளகா போட்டு சாப்பாடு சாப்பிட்டு 21 நாளைக்கு அப்புறம் நீங்க பரிசோதனை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், இயற்கையிலேயே இன்சுலின் சுரப்பு சுரக்க ஆரம்பிச்சிடும். இத்தனை நாளும் உங்களை சுரக்க விடாம தடுத்தது எது? பச்சை மிளகா, வரமிளகா, மிளகாத்தூள் தான். எதற்காக சுக்கு மிளகு திப்பிலி நம் முன்னோர்கள் பயன்படுத்த சொன்னார்கள்? நாம் சாப்பிடக்கூடிய உணவுல, இந்த வெப்ப மண்டல பகுதியில் நாம் சாப்பிடக்கூடிய உணவுல கார்போஹைட்ரேட்டு, புரதம், கொழுப்பு, இந்த மூன்று பொருட்களை தான் நம் உணவாக எடுத்துக்கொள்வோம். இந்த மூன்றையும் செரிமானம் பண்ணுவதற்கு, கார்போஹைட்ரேட்டு செரிமானம் பண்ணுவதற்கு மிளகும், கொழுப்பை செரிமானம் பண்ணுவதற்கு திப்பிலியையும், புரதத்தை செரிமானம் பண்ணுவதற்கு இஞ்சி அல்லது சுக்கையும் எடுத்து சொன்னார்கள். அதனாலதான் சுக்கு மிளகு திப்பிலியை உணவில் பயன்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். நாம் யாரும் பயன்படுத்துவதே இல்லை. அதனாலதான் இன்றைக்கு நோயாளிகளாக இருக்கின்றோம். சுக்கு மிளகு, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம். சரி, உண்மையிலேயே பச்சை மிளகா தீங்கா சார்? என்ன சார் புதுசா சொல்றீங்க? அது எப்படி சார் தீங்காக மாறியோ? எங்க அம்மா சாப்பிட்டாங்க, எங்க தாத்தா சாப்பிட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு என்ன செய்யறீங்க? வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் ஒரு பச்சை மிளகாய் எடுக்கிறோம், எடுத்து கட் பண்ணி கையில தேய்க்கிறங்க, என்ன செய்யும் தெரியுமா? விட்டுருங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு கொஞ்சோண்டு தண்ணியை எடுத்து அந்த தேய்ச்ச இடத்துல தெளிச்சு விடுங்க. இப்ப எப்படி எரியும்? எப்படி எரியும்? எச்சா எரியும். நீர் படப்பட அவருடைய காரத்தன்மை. அப்ப நமது உடம்பு எத்தனை சதவீதம் நீரினால் ஆனது? அப்ப மூணு வேளையும் காரத்தை பச்சை மிளகாயை உள்ள கொட்டிக்கிட்டே இருந்தா அந்த பச்சை மிளகாயினுடைய காரம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய நீர் பட்டுப்பட்டு அவனுடைய வீரியம் அதிகரிக்குமா அதிகரிக்காதா? அந்த வீரியம் அதிகரிக்கும் பொழுது நம்ம உறுப்புகளுடைய திசுக்களில் இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் அந்த உறுப்புனால் அந்த காயம் ஏற்படுமா ஏற்படாதா? அந்த புண்ணை ஆற்றுவதற்கு இந்த நின்னீர் மண்டலம் அதிகமா வேலை செய்யணுமா செய்யக்கூடாதா? அப்ப நீங்க இதுக்கு ஆத்த ஆத்த திருப்பி கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல யாரு பலவீனம் ஆயிருவா? அவ்வளவுதானே. அப்ப நின்னீர் மண்டலம் நன்றாக இருந்தா தானே மத்த எல்லாம் நல்லா இருக்கு சொல்றோம். அப்ப இந்த பச்சை மிளகாயோ வர மிளகாயோ மிளகாத்தூளை தவிர்த்து விட்டு சுக்கு மிளகு அல்லது இஞ்சி மிளகு திப்பிலியை நாம் பயன்படுத்தலாமா வேண்டாமா? பயன்படுத்தலாம்ல. பயன்படுத்தணும்னா எளிதாக நீங்கள் குணமடையலாம், மருந்து மாத்திரைகளில் இருந்து விடுபடலாம். சர்க்கரைக்கு சவால், நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். ஓகேங்களா? இந்த தேங்காய் சட்னி சாப்பிடுவோம் சார், தேங்காய் சட்னி சாப்பிட்டா நெஞ்செல்லாம் எரிச்சல் யாருக்கு இருக்கு? ஒன்று அம்மாவுக்கு இருக்கா? ரெண்டு. நாளைக்கு என்ன செய்றீங்க? அதே தேங்காயில அதே மிளகை போட்டு நாளைக்கு சட்னி செய்யுங்க, நெஞ்சு எரிச்சலே வராது. அப்ப யோசிக்கணும், தேங்காயில என்னத்த போட்டோம்? பச்சை மிளகா. ஏற்கனவே நெஞ்சு பகுதியில் என்னவா இருக்கு? புண்ணு இருக்கு. அந்த காரம் உள்ள போகும் பொழுது அவருடைய வீரியத்தை நமக்கு அதிகரிச்சு ஒரு எரிச்சல் உணர்வை உருவாக்குகிறதா இல்லையா? அப்போ நாளைக்கு தேங்காயில மிளகு போட்டுட்டு சட்னி செஞ்சு சாப்பிட, நாளைக்கு வேண்டாம் நைட்டே போய் சாப்பிட்டு பாருங்க, நெஞ்சு எரிச்சலே வராது. செய்யலாமா இல்லையா? இது தெரியாம தான் இன்னைக்கு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ரைட். அப்ப பீர்க்கங்காய் அற்புதமான ஒரு காய், சர்க்கரை வியாதியை குணப்படுத்துவதற்கு, உடல் சூட்டை தணிப்பதற்கு. ஓகேங்களா? அடுத்து